எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 5.5 ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறமாக ஒவ்வொரு புது கேரக்டர் புது யூனிஃபார்மோட ரிவ்யூவும் வந்து நான் வந்து இந்த வீடியோ கடைசியில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அப்டேட் டீட்டெயில் வீடியோ வந்து நான் போட்டிருக்கணும், பட் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் எனக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் பத்தலை, அதனால் வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து என்னடா 31 நிமிஷம் இருக்குது, இவ்வளோ பெரிய வீடியோ வந்து பார்க்கணுமான்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்க்காம விட்டுறாதீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஓட்டி ஓட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியும் வந்து பார்க்காதீங்க. வீடியோ வந்து முழுசாக வந்து கடைசி வரையும் வந்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் வந்து நான் வந்து காலேஜ் போய் படித்தாலும் உங்களுக்காக வந்து நேரத்தை ஒதுக்கி ஒரு வீடியோ வந்து நான் ரெடி பண்ணுறேன். அதனால் என் ஒர்க்குக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் மதிப்பு அளிக்கிற வகையில் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோன்னு இல்லை, என்னோடய எல்லா வீடியோமே வந்து நீங்கள் வந்து கடைசி வரையும் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கரண்டில் இருக்க ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஈவெண்ட் ஷாப்பில் என்ன மாதிரியான ஐட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஒரு புதிய வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் சொல்லணும், யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ். லூனா ஸ்னோவோட ஃப்ரீ பயோமெட்ரிக்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க ஒரு ஃப்ரீ டு பிளேயர்ஸுக்கு. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லூனா ஸ்னோ ஈவெண்ட் பேட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து 150 பயோமெட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் லூனா ஸ்னோவை வந்து 3-star வரையும் தான் கொண்டு போக முடியும். அதுக்கப்புறமாக உங்களுக்கு கண்டிப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கும். அந்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு 6-star மெகா ரேங்க் அப் டிக்கெட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த 6-star மெகா ரேங்க் அப் டிக்கெட்டை வச்சு நீங்கள் லூனா ஸ்னோவை 6-star கொண்டு போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து மெகா டயர் 2 அட்வான்ஸ்மெண்ட் டிக்கெட் வந்து கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் லூனா ஸ்னோவை டயர் 2 பண்ணிவிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஈவெண்ட் கொஸ்டம்னு வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து 6 நாட்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு நாட்களும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து 15 டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. ஈவெண்ட் ஷாப்பில் பொறுத்தவரையும் எல்லாமே வந்து ஒரு ரெகுலரான கிடைக்கிற ஒரு ரிவார்டு தான். இதில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து விஷனை வந்து டயர் 2 பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி 6-star 4-star வரையும் வச்சுருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த டோக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாட் மாஸ்டர் தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால் நீங்கள் எல்லா டோக்கன்ஸுமே வந்து ஸ்வாட் மாஸ்டர் கொடுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் புது கேம் மோட் டிமினிஷ் மிஷன். ஓஹோ, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் சிஜி வந்து மிஷன் வந்து போயிட்டதுனால அதில் வந்து சோஸ்டோன் ஷாப்பும் வந்து போயிடுச்சு. அதில் நீங்கள் இருக்கிற டோக்கன்ஸை வச்சு நீங்கள் இதில் இருக்கிற ஐட்டம்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 60,000 டோக்கன்ஸ் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி வந்து அதை செலவு பண்ணி குவென் பூல், அதுக்கப்புறமாக இன்ஃபெர்னோ, இவங்க ரெண்டு பேரோட பயோமெட்ரிக்ஸ் வந்து நான் வாங்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா குவென் பூலுக்கு நான் வந்து 200 பயோமெட்ரிக்ஸும், இன்ஃபெர்னோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 பயோமெட்ரிக்ஸும் வந்து வாங்கி நான் வந்து காலி பண்ணிட்டேன். ஒருவேளை எந்த கேரக்டர்ஸ் வந்து வாங்கலாம், எது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து நான் வந்து குவென் பூல், இன்ஃபெர்னோ, வல்ச்சர் இந்த மூணு பேர் கேரக்டர் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மூணு கேரக்டருமே வந்து ஒரு பேவால் கேரக்டர், அதனால் நீங்கள் இந்த மூணு கேரக்டருக்கு வந்து நீங்கள் இந்த டோக்கன்ஸ் வந்து செலவு பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த கேரக்டர்ஸ்லாம் வேணாம், நான் வந்து மெட்டீரியல்ஸை செலவு பண்ணணுன்னா நீங்கள் மெட்டீரியல்ஸ்லேயும் செலவு பண்ணலாம். இதில் உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணுமோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் கிடைக்கிற அப்கிரேட் ஐட்டம்ஸ் இல்லை எந்த ஒரு டோக்கனுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது வந்து ஒரு வேஸ்ட்டான ஒரு விஷயம். அதனால நீங்கள் வந்து கிளியர் டிக்கெட்டை வச்சு கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே வந்து அந்த ரிஃப்ட் டோக்கனுங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் கேம்குள்ளே என்ட்ரு ஆகி நீங்கள் விளையாண்டால் மட்டுமே வந்து கிடைக்கும். அதுக்கு நீங்கள் வந்து விளையாடணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் ஆட்டோ பிளே மூலமாக விளையாட முடியும். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிஃபிகல்ட்டி லெவல் 10 வந்து வச்சு விளையாண்டேன். இதில் வந்து எனக்கு 2 டோக்கன் தான் கிடச்சிச்சு, அதனால் உங்களுக்கு 2 டோக்கன் தான் கிடைக்கும். மேபி ரேண்டம்லி 5 கிடைக்கலாம், பட் எனக்கு இது வரைக்கும் 2 தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இதை கிளியர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க ஒரு ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்க ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நான் எல்லாம் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக வாங்கினதுனால எனக்கு வந்து இதில் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. பட் இதில் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஏஜென்ட் லெவல் ஹை லெவலில் இருந்தால் மட்டுமே வந்து உங்களுக்கு இதில் அதிகமான படியான ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். அதாவது நார்மலாக உங்களுக்கு கோல்டு வந்து நீங்கள் ஷீல்ட் லெவலில் கம்மியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50,000 கோல்டு கிடைக்கும். அதுவே நீங்கள் ஷீல்ட் லெவலில் ரொம்ப அதிகமாக இருந்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு 1,00,000 ஒரு 1,60,000 மேலே அதிகமாக கிடைக்கும். இது மாதிரி வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து உங்களுக்கு ட்ரிஃப்ட் டோக்கனும் தராங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் 10,000 ட்ரிஃப்ட் டோக்கன் வந்து இதில் மூலமாக வந்து அக்யூர் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் இது கிளியர் பண்ணுறது மூலமாகவும் வந்து உங்களுக்கு ட்ரிஃப்ட் டோக்கன் வந்து ஈஸியாக அதிகமாக கிடைக்கும். அதனால் இது மூலமாக உங்களுக்கு ஈஸியாகவே வந்து கேரக்டர்ஸ் வச்சு வாங்கவும் முடியும்.
ஓகே, இப்போ வந்து நம்ம புது கேரக்டர்ஸ் அப்புறம் புது யூனிஃபார்மோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் புது கேரக்டர் ஏரோ. ஏரோவை பொறுத்தவரையும் லுக் வைஸ் ரொம்பவுமே அஸ்தலாக இருக்காங்கன்னு சொல்லணும், ரொம்பவுமே அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க ஸ்கில்லாம் எப்படி இருக்காங்க என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஸ்கில்ல பார்த்துடலாம். வாவ், ஃபஸ்ட் ஸ்கில்லே அஸ்தலாக இருக்குன்னு தான் சொல்லுவேன், ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு ஸ்கில் தான் சொல்லுவேன். சாரி கைஸ், நான் ஃபஸ்ட்டு ஸ்கில்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது ஸ்கில் அனுப்பிச்சிட்டேன், அது வந்து செகண்ட் ஸ்கில். செகண்ட் ஸ்கில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஒரு நல்ல ஒரு ஸ்கில் தான், ஒரு ஸ்ட்ராங்க்கு இருக்க ஒரு ஸ்கில் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, திருப்பியும் வந்து செகண்ட் ஸ்கில்ல பார்த்துடலாம். ஓஹோஹோ, உண்மையிலே ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கில் தான் சொல்லணும். தேர்ட் ஸ்கில்ல பார்த்துடலாம். நைஸ், ஓகே, இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கில் தான், பட் நாட் அப் டு த மார்க். ஓகே, இப்போ வந்து ஃபோர்த் ஸ்கில்ல பார்த்துடலாம். ஓஹோ, உண்மையிலே ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கில் தான் சொல்லுவேன் ஃபோர்த் ஸ்கில், சூப்பர். ஓகே, ஃபிஃப்த் ஸ்கில்ல வந்து பார்த்துடலாம். வாவ், ஒரு டைல் 3 ஸ்கில் மாதிரியே இருக்குது விஷுவல் எல்லாமே. விஷுவல் மட்டும் இல்லை, ஸ்கில்லும் ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது டைல் 3 ஸ்கில் மாதிரியே. ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்பவுமே வந்து அஸ்தலாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது டாக்டர் ஓடோ, இவரோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்கில் வந்து பார்க்கலாம். டாக்டர் ஓடோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்சரர் சுப்ரீம், அதனால் நான் ரொம்பவுமே வந்து எதிர்பார்ப்பு வச்சுருக்கேன். பட் இவர் எப்படி இருக்கார் என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு வீடியோ கடைசியில் வந்து சொல்கிறேன். இவர் மட்டும் இல்லை, மற்ற எல்லா கேரக்டர்ஸோட ரிவ்யூவும் வந்து இந்த வீடியோ கடைசியில் வந்து சொல்கிறேன். செகண்ட் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குன்னு தான் சொல்லணும், ஒரு நல்ல ஒரு கண்டினியூஸ் ஒரு அட்டாக் பிளாஸ்ட் அட்டாக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஒரு ஸ்கில் தான். தேர்ட் ஸ்கில் பார்க்கலாம். வாவ், ரொம்பவுமே விஷுவலாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அவர் வந்து ஸ்கெலட்டன் வந்து நாலா பக்கமும் சுற்றி வந்து அந்த ஸ்கெலட்டன் வந்து கொடுக்குறாங்க, அந்த ஸ்கெலட்டன் வந்து எனிமி வந்து அட்டாக் பண்ணுது. அண்ட் தென் ஃபோர்த் ஸ்கில் பார்க்கலாம். ஓகே, விஷுவலி நைஸாக இருந்தாலும் ஃபோர்த் ஸ்கில் வந்து ரொம்பவுமே வந்து ஸ்லோவாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டபிளான ஒரு அட்டாக்காக வந்து கொடுக்கல, ஒரு கொஞ்சம் ஸ்லோபிளாக இருக்குது, பட் டேமேஜ் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஃபிஃப்த் ஸ்கில் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஒரு பரவாயில்ல, பட் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஃபிஃப்த் ஸ்கில் அந்த அளவுக்கு வந்து டேமேஜ் வைஸ் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் இந்த ஸ்கில்லை வச்சு மட்டும் சொல்ல, சில டெஸ்டிங் அண்ட் சில பிளேயர்ஸோட வியூஸும் வந்து கேட்டு தான் நான் சொல்கிறேன். ஸ்வார்ட் மாஸ்டர், ஓகே, இவரோட ஸ்கில்ஸ்லாம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்கில் பார்த்துடலாம். ஓகே, ஒரு ஃபஸ்ட் ஸ்கில்லை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமாக தான் இருக்குதுன்னு தான் சொல்லணும், பெருசாக ஒன்றும் இல்லை. செகண்ட் ஸ்கில் பார்க்கலாம். ஓகே, நல்ல ஒரு ஸ்கில்லாக இருக்குது. தேர்ட் ஸ்கில் பார்க்கலாம். ஓகே, பெட்டர், நல்லாயிருக்கு. அண்ட் தென் ஃபோர்த் ஸ்கில், ஓகே, நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கில் தான் ஃபோர்த் ஸ்கில். ஃபிஃப்த் ஸ்கில் பார்த்துடலாம். ஓஹோஹோ, இந்த ஸ்வார்ட் மாஸ்டரோட ஃபிஃப்த் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா டயர் 3 அளவுக்கு நல்ல ஒரு விஷுவல் கொடுத்துருக்காங்க. டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு டேமேஜ் இருக்க மாதிரி இருக்குது, பட் டேமேஜ் நல்ல ஒரு டேமேஜ் வந்து கொடுக்குறாரா என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது என்னோடய டார்லிங் லூனா ஸ்னோ, ரொம்பவுமே வந்து அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. எனக்கு வந்து இந்த லுக் ரொம்ப ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும், ரொம்பவுமே வந்து அழகாக இருக்காங்க. அழகாக மட்டும் இல்லை, ரொம்பவுமே ஸ்டைலிஷாக இருக்காங்க, ரொம்பவுமே அசலாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன் இந்த யூனிஃபார்ம். ஓகே, இவங்களோட ஸ்கில்ஸ்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்கில் வந்து பார்த்துடலாம். அதே ஸ்கில் தான் ஃபஸ்ட், பட் விஷுவலாக வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நைஸ். செகண்ட் ஸ்கில் பார்த்துடலாம். செகண்ட் ஸ்கில்லும் விஷுவலாக வந்து சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்கில் அதே ஸ்கில் தான்.
தேர்ட் ஸ்கில் பார்த்துடலாம். ஓகே, தேர்ட் ஸ்கில்லும் அதே ஸ்கில் தான், கொஞ்சம் வந்து கலரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க 1, 2, 3 மூணு ஸ்கில்லையுமே. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோர்த் ஸ்கில் வந்து பார்த்துடலாம். ஓஹோஹோ, செம, உண்மையிலே ரொம்பவுமே அழகாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு டான்ஸிங் மூமெண்ட்டோட வந்து ஃபோர்த் அட்டாக் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோர்த் ஸ்கில் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு புதிய ஸ்கில். இன்னொரு தடவை வந்து பார்த்துடலாம். வாவ், உண்மையிலே ரொம்பவுமே ஒரு அழகான ஒரு சார்மிங் அண்ட் செல்லமான ஒரு ஸ்கில் தான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க லூனா ஸ்னோ. ஓகே, ஃபிஃப்த் ஸ்கில்லை வந்து பார்த்துடலாம். ஃபிஃப்த் ஸ்கில்லும் அதே ஸ்கில் தான், டேமேஜ் வந்து பெரிய அளவில் வந்து அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி லூனா ஸ்னோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், இதுக்கு முன்னாடி இந்த யூனிஃபார்மே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு யூனிஃபார்ம் தான். அதனால் இந்த யூனிஃபார்ம் பெரிய அளவில் அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, பட் லிட்டில் பிட் பெட்டராக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டயர் 3 ஸ்கில்லையும் வந்து பார்த்துடலாம். அதே டயர் 3 ஸ்கில் தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த யூனிஃபார்ம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த யூனிஃபார்ம் அளவுக்கு தான் இருக்குது, பெரிய அளவில் வந்து இம்ப்ரூவைஸ் இல்லை, பட் ஒரு லிட்டில் பிட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அடுத்தது கிரசன்ட் ஐயோ. கிரசன்ட் ஐயோவோட ஸ்கில் எப்படி இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க என்னங்கிறத வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்கில் பார்க்கலாம். அதே மொக்க ஸ்கில் தான், பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ரெண்டாவது ஸ்கில்லும் பெருசாக ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் வந்து டவுன் ஆயிருக்கும்னு தோணுது, பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. தேர்ட் ஸ்கில் பார்க்கலாம். ஓகே, தேர்ட் ஸ்கில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லுவேன் முன்னாடி இருந்ததோட, பட் டேமேஜ் வந்து அந்தளவுக்கு இருக்க மாதிரி தெரியலை. இது வந்து நான் இந்த ஸ்கில்லை வச்சு நான் வந்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் வந்து செக் பண்ணிவிட்டு தான் சொல்கிறேன். ஃபோர்த் ஸ்கில் பார்த்துடலாம். வாவ், ஃபோர்த் ஸ்கில் உண்மையில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லுவேன், பட் நாட் அப் டு த மார்க், பட் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஃபிஃப்த் ஸ்கில்லை பார்த்துடலாம். வாவ், செம, ரெண்டு பேருமே வந்து கிராஸ் ஓவர் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபிஃப்த் ஸ்கில், டேமேஜ் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு டேமேஜ் தான், இதுக்கு முன்னாடி இருந்ததோட ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு டேமேஜ் தான் ஃபிஃப்த் ஸ்கில். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்கில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மூணு ஸ்கில் சேஞ்ச் பண்ணதும் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மூணு ஸ்கில்லோட இது வந்து பெட்டராகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். அடுத்தது ரோக். ரோகோட யூனிஃபார்ம் தான் நான் ரொம்ப அதிகமாக அவளாக எதிர்பார்த்தேன், ஏன்னா ரோக் ரொம்பவுமே வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக வந்து இது வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்க. அதனால் இந்த யூனிஃபார்ம் அவங்களை பெரிய அளவில் அப்கிரேட் பண்ணோன்னு சொல்லி நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் இவங்க எப்படி இருக்காங்க என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கில் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூவை கடைசியாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்கில் பார்க்கலாம். வாவ், சூப்பர், ஃபஸ்ட் ஸ்கில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததோட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், சூப்பர். ரெண்டாவது ஸ்கில் பார்த்துடலாம். ஓகே, நைஸ், நாட் அப் டு த மார்க், பரவாயில்ல, பட் பெரிய அளவில் இல்லைன்னு தான் சொல்லுவேன். தேர்ட் ஸ்கில்லை பார்த்துடலாம். வாவ், நைஸ், இன்னொரு தடவை பார்க்கலாம். ஓகே, நல்ல ஒரு தேர்ட் ஸ்கில் தான் சொல்லுவேன், நல்லாயிருக்கு. விஷுவலாக மட்டும் இல்லை, டேமேஜும் வந்து நல்லா கொடுக்குறது, நல்லா கொடுக்குது. ஃபோர்த் ஸ்கில் பார்த்துடலாம். வாவ், நீங்கள் ஃபோர்த் ஸ்கில் பார்த்தா தெரியும், நம்ம ஃபோர்த் ஸ்கில்ல நம்ம ஐஸ்மேன் வந்து நம்ம ரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஐஸ்மேன் வேறு யாரும் இல்லை, நம்ம ரோகோட லவ்வர் தான். ஓகே, ஃபிஃப்த் ஸ்கில் வந்து பார்த்துடலாம். வாவ், ஃபிஃப்த் ஸ்கில்ல நம்ம கொலாசஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததோட ஒரு நல்ல ஒரு டேமேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை கைஸ், நீங்கள் இது கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம கொலாசஸ் வந்து இந்த ஸ்கில்ல ஜம்ப் பண்ணோன்னே நம்ம ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் கொலாசஸோட டின் மெட்டல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன், இன்னொரு தடவை வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோகோட காலில் வந்து நார்மலாக தான் இருக்குது. இப்போ கொலாசஸ் வந்து ஜம்ப் பண்ணோன்னே நம்ம ரோகுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலாசஸோட டின் மெட்டல் வந்து காலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே ரொம்பவுமே ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு ஸ்கில்லை வந்து வடிவமைச்சிருக்காங்க, நைஸ். எல்லா ஸ்கில்லுமே எல்லா ஸ்கில்லுமே புது ஸ்கில் தான், எல்லா ஸ்கில்லுமே வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். தேர்ட் ஸ்கில், ஃபோர்த் ஸ்கில் அண்ட் ஃபிஃப்த் ஸ்கில் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் தான் சொல்லுவேன் ரோக்கு. அடுத்தது சைபர் டூத். ஓகே, இப்போ அவரோட ஸ்கில்ஸ்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து பார்த்துடலாம். சைபர் டூத் ஃபஸ்ட் அட்டாக் பார்க்கலாம்.
ஓகே நைஸ், ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கில் தான். செகண்ட் ஸ்கில் பார்க்கலாம். ஓகே பரவாயில்ல. தேர்ட் ஸ்கில் ஓகே, அது வந்து அட்டாக் பண்ணால் தான் வந்து ஒரு நல்ல ஒரு அட்டாக்னு நினைக்கிறேன். நல்ல நம்ம ஏஐ ஆன் பண்ணுவோம். ஓகே தேர்ட் ஸ்கில் பரவாயில்ல, பெரிய அளவில் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஃபோர்த் ஸ்கில் பார்த்துடலாம். ஓகே முன்னாடி இருந்த அளவுக்கு தான் இருக்குது டேமேஜ், பெருசாக வந்து தெரியல. ஃபிஃப்த் ஸ்கில் பார்த்துடலாம். ஓ நைஸ், ஃபிஃப்த் ஸ்கில்லும் ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு டேமேஜ் கொடுக்குது. நல்ல ஒரு ஃபிஃப்த் ஸ்கில் தான், பட் இதுக்கு முன்னாடி இந்த ஃபிஃப்த் ஸ்கில்லோட இது வந்து பெரிய அளவில் வந்து இம்ப்ரூவைஸ் இல்லை. அடுத்தது ஸ்கார்லெட் விச். ஸ்கார்லெட் விச் யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து கிளாமரஸாக வந்து வடிவமைச்சிருக்காங்க தான் சொல்லுவேன். ரொம்பவுமே கிளாமராக இருக்காங்க, அந்தளவுக்கு ஒரு கிளாமரஸான ஒரு யூனிஃபார்ம் வந்து சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு கிளாமரஸான யூனிஃபார்ம் வந்து நம்ம இந்த கேமில் வந்து பார்த்ததே இல்லை. ரொம்பவுமே கிளாமராக இருக்காங்க, ரொம்பவுமே அழகாக இருக்காங்க. என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர் தான் சொல்லுவேன். ஓகே இவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்கில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கில் அதே ஸ்கில் தான், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. செகண்ட் ஸ்கில் பார்க்கலாம். ஓ செகண்ட் ஸ்கில் வந்து புதிய ஸ்கில் தான். ஓகே செகண்ட் ஸ்கில் பெருசாக ஒன்றும் தெரியல, பட் ஒரு நல்ல ஒரு டேமேஜ் வந்து தருது. ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு செகண்ட் ஸ்கில். அண்ட் தென் தேர்ட் ஸ்கில் பார்த்துடலாம். தேர்ட் ஸ்கில்லும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்கில் தான், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஃபோர்த் ஸ்கில் பார்த்துடலாம். ஓகே அதே ஸ்கில் தான், டேமேஜும் நல்லாயிருக்கு. ஃபிஃப்த் ஸ்கில் புதிய ஸ்கில், அது எப்படி இருக்குது என்னங்க பார்த்துடலாம். வா ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது. இந்த ஃபிஃப்த் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபிஃப்த் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அன்கேனிங் அவெஞ்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதே ஸ்கில் வந்து இருக்கும். காமிக்ஸில் இருக்க அதே ஸ்கில்ல வந்து நம்மளுக்கு ஃபிஃப்த் ஸ்கில்லாக வந்து கொடுத்துருக்காங்க. டேமேஜும் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. அந்த டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எனிமி வந்து இதுலேருந்து அட்டாக்லேருந்து கண்டிப்பாக வந்து தப்ப முடியாது. ஏன்னா இந்த அட்டாக் வந்து கரெக்டாக வந்து அவங்கள அட்டாக் பண்ணி அவங்களை கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஃபோர்த் ஸ்கில்லை யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் முடிகிறப்போ நீங்கள் ஃபிஃப்த் ஸ்கில்லும் வந்து கொடுக்கலாம். ஒரு கண்டினியூஸான ஒரு அட்டாக்காக இருக்கும். நைஸ், உண்மையிலேயே ஃபிஃப்த் ஸ்கில் ரொம்பவுமே அற்புதமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அடுத்தது ஒயிட் ஃபாக்ஸ். இப்போ வந்து நம்ம ஒயிட் ஃபாக்ஸோட ஸ்கில்லை வந்து பார்த்துடலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்கில் பார்த்துடலாம். வாவ் ஃபர்ஸ்ட் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, பட் விஷுவலி ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா அது முடிகிறப்ப ஒரு ஹார்டின் வர மாதிரி ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்ம வில்லன்ஸ்லாம் வந்து நம்ம ஒயிட் ஃபாக்ஸை வந்து அப்படியே ஜொல்லு விட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா சார்ம் எஃபெக்ட். அப்படியே வந்து அந்த நம்ம அழகில் வந்து அப்படியே மயங்கி வந்து எனிமீஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. திருப்பியும் வந்து பாருங்கள், வில்லன்ஸ்லாம் நம்ம எங்கே போனாலும் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படியே ஒரு மயக்கத்தில். ஓகே ரெண்டாவது ஸ்கில் பார்க்கலாம். வாவ் ரெண்டாவது ஸ்கில்லும் அதே ஸ்கில், பட் விஷுவலாக வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேலே பறந்து அட்டாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே வந்து அதே அட்டாக்ல வந்து கீழே மட்டுமே இருப்பாங்க, பட் இப்போ வந்து அந்த அட்டாக்ல மேலே போயிட்டு ஒரு அட்டாக் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு அட்டாக் தான் சொல்லுவேன். ஓகே தேர்ட் ஸ்கில் வந்து பார்த்துடலாம். வாவ் அப்படியே வந்து ஒரு ஃபாக்ஸா மாதிரி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஓகே அண்ட் தென் ஃபோர்த் ஸ்கில் பார்த்துடலாம். ஃபோர்த் ஸ்கில் வந்து அதே ஸ்கில் தான். அண்ட் தென் ஃபிஃப்த் ஸ்கில் பார்த்துடலாம். வாவ் ரொம்பவுமே அஸ்தலாக இருக்குது. அதே ஸ்கில் தான், பட் வந்து நம்மளுக்கு விஷுவலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது அண்ட் தென் ஃபஸ்ட் ஸ்கில்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷுவலாக வந்து ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயில் வந்து தோகையை வந்து விரித்து காட்டுற மாதிரி வந்து நம்ம ஒயிட் ஃபாக்ஸ் வந்து அவங்களோட வாழை வந்து விரித்து காமிக்கிறாங்க. உண்மையிலே அது நல்லா இருந்துச்சு, நீங்கள் வந்து கவனித்து பாருங்கள். பார்த்தீங்களா அவங்க வந்து அந்த ஸ்கில்ல முடிகிறப்ப அப்படியே தோகையை விரித்து காமிக்கிற மாதிரி நம்ம ஒயிட் ஃபாக்ஸ் வந்து அவங்களோட வாழை வந்து விரித்து காமிக்கிறாங்க. ரொம்பவுமே அழகாக இருக்குது விஷுவல். ஓகே ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கில் தேர்ட் ஸ்கில் மட்டுமே வந்து புதிய ஸ்கில், பட் செகண்ட் ஸ்கில்லும் வந்து விஷுவலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கனால அதுவும் ஒரு புதிய ஸ்கில் மாதிரி தான்.
விஷுவலாக இவங்களோட ஸ்கில் ரொம்பவுமே அழகாக இருக்குது. ஃபஸ்ட் ஸ்கில்லாக இருக்கட்டும், செகண்ட் ஸ்கில்லாக இருக்கட்டும், தேர்ட் ஸ்கில்லும் ரொம்பவுமே வந்து விஷுவலாக நல்லாயிருக்கு. ஓவராலாக எப்படி இருக்குது என்னங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷன், விஷனோட ஒரு ரீஒர்க் யூனிஃபார்ம் தான் சொல்லணும். பட் அவரோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் இருக்க அதே உருவத்தை தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. சில மட்டும் கொஞ்சம் வந்து அவர் பிரைட்டாக இருக்கார். இது மட்டும் இல்லை, அவரில் அவர் கையில் இருக்கிறது, அவர் நெஞ்சில் இருக்க அந்த ஒரு ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து மினுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதில் வந்து அந்த மினுக்கிற மாதிரி கிடையாது அந்தளவுக்கு. இந்த ரீஒர்க் யூனிஃபார்ம் எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அவரோட ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்கில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்கில் தான், அதே ஸ்கில் இல்லை, புது ஸ்கில், சாரி. பட் பெரிய அளவில் டேமேஜ் இல்லை. செகண்ட் ஸ்கில் வந்து பார்த்துடலாம். வாவ், செகண்ட் ஸ்கில்லும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்கில் தான், பட் கொஞ்சம் வந்து அனிமேஷன் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு, பட் நாட் அப் டு த மார்க் தான் சொல்லுவேன். அண்ட் தென் தேர்ட் ஸ்கில்ல வந்து பார்த்துடலாம். தேர்ட் ஸ்கில் புதிய ஸ்கில், இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி வந்து உருவாக்குறாரு, அதில் இருக்க எனிமிஸ் எல்லாருக்குமே வந்து அட்டாக் செய்யப்படுது. ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஸ்கில் தான். ஆனால் இப்போ வந்து நம்ம ஃபோர்த் ஸ்கில்ல வந்து பார்த்துடலாம். ஃபோர்த் ஸ்கில் ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷன் வந்து அப்படியே வந்து அப்படியே பூமிக்குள்ளே போயிட்டு ஒரு அட்டாக் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காரு. ரொம்பவுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே வந்து தண்ணியில் உழுவுற மாதிரி வந்து உழுவுறாரு. அப்படியே வந்து நல்ல ஒரு அட்டாக் ஃபோர்த் ஸ்கில். உண்மையிலே ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஸ்கில்லே வந்து பார்த்துடலாம். ஃபிஃப்த் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கார்லெட் விச் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்கார்லெட் விச் வேறு யாரும் இல்லை, நம்ம விஷனோட ஒரு லவ்வர் தான். அந்த ஃபிஃப்த் ஸ்கில்லை திருப்பியும் வந்து பார்க்கலாம். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு டேமேஜ் தான் சொல்லுவேன், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டேமேஜ். இதுக்கு முன்னாடி இந்த விஷனோட யூனிஃபார்மோட இது வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக ரிவ்யூ வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம குவிக் சில்வர், குவிக் சில்வரும் ரொம்பவுமே அற்புதமாக இருக்கிறதான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவுமே ஒரு பிடிச்ச கேரக்டர். விஷுவலைஸாக அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து இந்த கேரக்டர் வந்து வடிவமைச்சிருக்காங்க. லுக் ரொம்ப அசலாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கொடுத்த யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவிக் சில்வருக்கு ரொம்பவுமே அசிங்கமாக இருந்துச்சா சொல்லுவேன். ரொம்ப படு கேவலமாக இருந்துச்சு விஷுவலாக. அவரோட ஸ்கில் ரொம்ப ரொம்ப ஒரு பனியன் மாதிரி கொடுத்தது, ரொம்பவுமே பார்க்க கேவலமாக இருந்துச்சு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இந்த டெக்னோ யூனிஃபார்ம் ரொம்பவுமே அசலாக இருக்குது நம்ம குவிக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவர் தான் வந்து இந்த அப்டேட்டோட டயர் 3 கூட. ஓகே, அவரோட ஸ்கில்ஸ்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துடலாம். குவிக்ஸிலோட ஸ்கில்லை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்கில் தான், பட் விஷுவலாக வந்து சேஞ்ச் செய்யப்பட்டிருக்கு. ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கில் தான். அண்ட் தென் செகண்ட் ஸ்கில், வாவ், செகண்ட் ஸ்கில் ஒரு நல்ல ஒரு டேமேஜ் தான் சொல்லுவேன். ரொம்ப அசத்தலாக இருக்குது. அந்த செகண்ட் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததோட ரொம்பவுமே அசத்தலாக இருக்குன்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்கில்ல எந்த ஒரு பெரிய டேமேஜும் கிடையாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை நான் வந்து உங்களுக்கு அதை காமிக்கிறேன். செகண்ட் ஸ்கில் பாருங்கள், ஒஸ்ட் ஒஸ்ட் செம ஒஸ்ட் தான் சொல்லுவேன். எந்த ஒரு டேமேஜுமே வந்து பெரிய அளவில் டேமேஜ் இல்லை, அந்த சுழல் வருது. பட் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்க டேமேஜ் தான். பட் இப்போ இந்த புது யூனிஃபார்மில் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. செகண்ட் ஸ்கில் வந்து பாருங்கள், வாவ், ரொம்பவுமே பெரிய அளவில் ஒரு டேமேஜ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஸ்கில்ல. ஓகே, தேர்ட் ஸ்கில் பார்த்துடலாம். ஓஹோ, தேர்ட் ஸ்கில் அதே ஸ்கில் தான், பட் வந்து பெரிய அளவில் இம்ப்ரூவைஸ் இல்லை. ஃபோர்த் ஸ்கில்லும் அதே ஸ்கில் தான், பட் விஷுவலி கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபிஃப்த் ஸ்கில் பார்த்துடலாம். வாவ், ஃபிஃப்த் ஸ்கில்லும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்கில் தான், பட் விஷுவல் பின்னி எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபிஃப்த் ஸ்கில் நான் பார்த்ததில்லை. பட் பார்த்துருக்கோம், பட் பார்க்குறதுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் அண்ட் தென் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற ஒரு ஸ்கில் தான் சொல்லுவேன். நம்ம படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்குது ஃபிஃப்த் ஸ்கில். அப்படியே வந்து சுற்றிட்டு நம்மளுக்கு ஸ்லோ மோஷனில் நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டு போகிறாரு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ஓகே, அவரோட டைர் ஸ்கில் எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து பார்த்துடலாம். ஓகே, எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்த டயர் 3 ஸ்கில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஒரு ஸ்கிட் அடிக்கிறாரு, கச்சாமச்சான் அடிக்கிறாரு, ஒன்றுமே தெரியல. அண்ட் தென் ஒரு கிக் கொடுக்குறாரு. விஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஒர்ஸ்ட் டயர் 3 ஸ்கில் விஷுவல் தான் சொல்வேன். குயிக் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா 1200 சிசிஎஃப் வந்து தேவைப்படும் அவரோட வந்து டயர் 3 பண்ணுறதுக்கு. ஓகே கேஸ், நம்ம எல்லா புது கேரக்டர்ஸ் அண்ட் புது யூனிஃபார்ம்ஸோட ஸ்கில்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம்.
ஃபஸ்ட் ஏரோ. ஏரோவை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேவால் கேரக்டர், அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏரோ வந்து ஒரு பேவால் கேரக்டராக இருந்தாலும் ஒரு பேவால் கேரக்டர் அளவுக்கு வந்து ஏரோ வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே வந்து ஒர்த் தான் சொல்வேன். பட் ரொம்ப 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 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேவால் கேரக்டர் கிடையாது, அதாவது நம்ம லூனா ஸ்னோ அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பேவால் கேரக்டர் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து லூனா ஸ்னோ, நிக் ஃபியூரி, கோஸ்ட் பேந்தர் இந்த மாதிரியான பேவால் கேரக்டர்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏரோ வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம டாக்டர் ஓடோ. டாக்டர் ஓடோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ டு ப்ளே கேரக்டர், நான் ரொம்ப ரொம்பவுமே எதிர்பார்த்தேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கணும். பட் நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக வந்து வடிவமைக்கலை, ரொம்பவுமே ஒரு ஆவரேஜான ஒரு கேரக்டர் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இவரை வச்சு நீங்கள் வந்து ஷேடோ லேண்டில் இது மாதிரி விளையாடலாம். அதுக்கப்புறமாக நீங்கள் வந்து வேர்ல்டு பஸ்ஸில் ரொம்பவுமே ஒரு லோவஸ்ட் ஸ்டேஜில் வந்து நீங்கள் விளையாடலாம். பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, நான் ரொம்பவுமே வந்து ஏமாந்துட்டேன் தான் சொல்லணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாட் மாஸ்டர். ஸ்வாட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ டு ப்ளே கேரக்டர் தான். பட் இவரும் வந்து நம்மளை ஏமாற்றிட்டாருன்னு தான் சொல்வேன். பெரிய அளவில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, விஷுவலாகவும் சரி ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்கான டேமேஜ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பட் டேமேஜ் வந்து ரொம்பவுமே வந்து மோசமாக இருக்குது. சர்வைபிலிட்டியும் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே, நம்ம மூணு புது கேரக்டர் வந்து பார்த்தாச்சு. மூணு புது கேரக்டரில் யார் வந்து வின்னர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரோ தான் சொல்வேன். ஏன்னா மூணு பேர்த்தில் ஏரோ தான் ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்னு சொல்வேன். அதில் மட்டும் இல்லை, ஓவராலாக ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான் ஏரோ. இப்போ வந்து நம்ம யூனிஃபார்ம்ஸ் வந்து பார்த்துடலாம். எது பெஸ்ட் யூனிஃபார்ம், நீங்கள் எது வந்து ஃபஸ்ட்டு வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து எது ஃபஸ்ட்டு வாங்கலாம் எது லாஸ்ட் வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கேரக்டர்ஸோட ரிவ்யூ வந்து சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கடைசியாக வந்து உங்களுக்கு எது வந்து ஃபஸ்ட்டு வாங்கலாம் என்னங்கிறத வந்து சொல்கிறேன். லூனா ஸ்னோ, இதுக்கு முன்னாடி இந்த யூனிஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் யூனிஃபார்ம் தான் லூனா ஸ்னோக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் லூனா ஸ்னோ யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பெரிய அளவில் வந்து மேம்படுத்தலை, அதே ஸ்கில்ஸ் அதே டேமேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லைட் பிட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பட் அது வந்து ஒன்றும் பெரிய அளவில் இல்லை, ஒரு ஸ்லைட்டாக தான் இருக்குது டிஃப்ரென்ஸ். ஈக்குவலான ஒரு யூனிஃபார்ம் தான். அதனால் நீங்கள் ஒருவேளை லூனா ஸ்னோவோட இந்த யூனிஃபார்ம் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா உடனே வந்து இந்த யூனிஃபார்ம் வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் அதுக்கு நான் மோசமான யூனிஃபார்ம்னு சொல்ல வரல, ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் இதுக்கு இதை தவிர்த்து மீதி இருக்க கேரக்டர்ஸ்லாம் வந்து யூனிஃபார்மே இல்லாத கேரக்டர், அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு நான் அதுக்காக சொல்கிறேன். பட் இந்த யூனிஃபார்ம் கண்டிப்பாக வந்து லூனாஸ்னோட ஒரு லிட்டில் பிட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கலாம். பட் எங்களுக்கு கிறிஸ்டல் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் இதை வாங்க வேணாம். உங்களுக்கு ஒருவேளை கிறிஸ்டல்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த யூனிஃபார்ம் இருந்தால் இந்த யூனிஃபார்ம் வந்து வாங்கிடாதீங்க. ஒருவேளை எந்த யூனிஃபார்மே இல்லை இப்போதைக்கு அப்படின்னா என் ஸ்ட்ரைட்டாக வந்து யோசிக்கவே வேணாம், இந்த லூனாஸ்னோவோட லைஃப் ஸ்டைல் சீரியஸ் யூனிஃபார்ம் வந்து வாங்கிடலாம். அடுத்தது கிரசன்ட் ஐயோ. கிரசன்ட் ஐயோ வந்து பொறுத்தவரையும் நீங்கள் மோஸ்ட்லி யாருமே வந்து வச்சுருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கிரசன்ட் ஐயோ வந்து மார்வல் ஃபியூச்சர் ஃபைட்டரோட ஒரிஜினல் கேரக்டர், இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டப்பே ஒரு ரொம்பவுமே ஒரு மொக்கையான ஒரு கேரக்டர் தான் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டாங்க. எந்த ஒரு யூஸுமே இல்லை, ஷேடோ லேண்டில் மட்டுமே யூஸ் செய்யப்பட்ட கேரக்டர். அதனால் நீங்கள் இந்த கேரக்டர் வந்து வச்சுருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் என்னோடய கடமை, நான் இந்த யூனிஃபார்ம் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்தது ரோக். எந்த ஒரு யோசனையும் வந்து நீங்கள் வச்சுக்க வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து ரோகை வந்து வாங்கிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த யூனிஃபார்மோட பெரிய அளவில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பட் நாட் எ ஹியூஜ் அப்கிரேட். அதாவது நீங்கள் ஸ்கார்லெட் விச், நம்ம ஜீன் கிரே அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. பட் இதுக்கு முன்னாடி இருந்ததோட ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். சைபர் டூத் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டோட ஒரு வேர்ஸ்ட் யூனிஃபார்ம் தான் சொல்லுவேன். ரொம்ப மொக்கையாக இருக்குது, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு பஃபும் இல்லை, ரொம்ப ரொம்ப மொக்கையான ஒரு யூனிஃபார்ம். அதனால் நீங்கள் வந்து இந்த யூனிஃபார்ம் வந்து வாங்கிடாதீங்க தான் நான் சொல்லுவேன். அடுத்தது நம்ம ஸ்கார்லெட் விச். ஸ்கார்லெட் விச் பொறுத்த வரையும் நம்ம அவெஞ்சர் இன்ஃபினிட் வர யூனிஃபார்மே ரொம்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கான யூனிஃபார்ம். அதனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் என்னதுன்னா, நீங்கள் ஒரு வேளை அவெஞ்சர் இன்ஃபினிட் வார் யூனிஃபார்ம் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அன்கேனிங் அவெஞ்சர்ஸோட ஸ்கார்லெட் விச் யூனிஃபார்ம் வந்து வாங்க தேவையில்லை. ஏன்னா இந்த யூனிஃபார்ம்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிஃபார்ம் பெரிய அளவில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. பட் ஃபிஃப்த்து ஸ்கில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் நீங்கள் கிறிஸ்டல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த யூனிஃபார்ம் இருந்தால் இதை வாங்காதீங்க. ஒரு வேளை உங்களுக்கு யூனிஃபார்மே இல்லை, ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் வந்து வாங்க போகிறேன்னா நீங்கள் அன்கேனிங் அவெஞ்சர் யூனிஃபார்ம் வந்து வாங்கலாம். பட் இது ஒரு பெஸ்ட்டான யூனிஃபார்ம் தான். அடுத்தது ஒயிட் ஃபாக்ஸ். நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவில் ஒரு அப்கிரேட் கிடையாது, பட் ஓரளவுக்கு வந்து ஒரு மைல்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து பத்துலன்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, நம்ம சினி கேலக்ஸி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏர்லி ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட்
இதில் வந்து கொஞ்சம் வந்து டவுன் பண்ணிட்டாங்க தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதனால் இந்த யூனிஃபார்ம் வந்து வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது விஷன். இதுக்கு முன்னாடி இந்த யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையான ஒரு யூனிஃபார்ம், அவருக்கு எந்த ஒரு உதவியுமே வந்து பண்ணல தான் சொல்லுவேன். பட் இந்த யூனிஃபார்ம் அவர் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல ஒரு யூனிஃபார்ம் தான், பட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஸ்கில் தான். அண்ட் தென் தேர்ட் ஸ்கில்லும் ஓரளவுக்கு இருந்துச்சு, பட் இன்னும் வந்து இன்னும் பெட்டராக வந்து அவங்க ரீஒர்க் பண்ணி வந்து யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருக்கலாம். பட் இந்த யூனிஃபார்ம் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் தான், அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த யூனிஃபார்ம் வந்து வாங்கலாம். அடுத்தது குயிக் சில்வர். குயிக் சில்வரை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததோட அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லுவேன். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு யூனிஃபார்ம், லுக் வைஸாக இருக்கட்டும், ஸ்கில்ஸும் வந்து நல்ல ஒரு மேம்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு யூனிஃபார்ம் தான். ஓகே கேஸ், நம்ம வெர்ஷன் 5.5 புது கேரக்டர்ஸான புது யூனிஃபார்ம்ஸோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை பார்த்தாச்சு. ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமான ரிவ்யூவும் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அது ரொம்பவுமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள், அது எனக்கு ரொம்பவுமே பிரயோஜனமாக இருக்கும். அது எப்படிப்பட்ட ஃபீட்பேக்காக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பாக இருந்தாலும் நான் வந்து அதை திருத்திப்பேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவும் கொடுப்பேன். அதனால் நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் பட வேணாம், உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.